இருக்கும் வணக்கம் வாழ்க்கை கடினம்தான் ஆனால் வெற்றிக்கான வழி இங்கேதான் இருக்கிறது இது ஸ்டீஃபன் உதித்த பொன்மொழியாகும் மேல் வரிசையில் பற்கள் கிடையாது தலையோ வலது பக்கம் சாய்ந்திருக்கும் கேமராவும் சென்சாரும் பொருத்தப்பட்ட கண்ணாடி கம்ப்யூட்டர் இணைக்கப்பட்ட ஒரு வீல் சேர் தான் நினைப்பதை கூட பேச முடியாத நிலை குறைவான எடையோடு சுருண்டு அமர்ந்திருக்கும் அந்த உருவம் தசைகள் தவிர உடலின் அனைத்து உறுப்புகளும் விட்டன எந்த ஒரு மனிதனும் வாழவே முடியாத ஒரு சூழல் ஆனால் மகத்தான சாதனைகளோடு சரித்திரம் படைத்த ஓர் அற்புத மனிதனை பற்றிதான் நாம் என்று பார்க்க போகிறோம் வாருங்கள் அந்த தன்னம்பிக்கை நாயகனின் கதையை அறிந்து கொள்வோம் வானியல் விஞ்ஞானி கலீரியோ இறந்து முன்னூறாவது ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் வரை செயல் பள்ளியில் படித்தார் தனது உயர்கல்வியை ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களிலும் படித்து முடித்தவர் பள்ளியில் ஒரு சராசரி மாணவன் தான் ஆனால் எதை பார்த்தாலும் ஏன் எப்படி எவ்வாறு என்ற கேள்விகள் அவர் சிந்தனையில் உதிக்கும் அவரது இருபத்தி ஓராவது வயதில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கட்டுகளில் நிலைத்தடுமாறு கீழே விழுந்துவிட்டார் இதனால் அவரது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுவிட்டது தொடர் பரிசோதனையில் நரம்புகளின் குறைபாட்டால் தசைகள் ஊட்டம் பெறாமல் உடல் குறையும் நோய் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் கூறினர் இந்நோய் மூளையில் உள்ள நரம்பு மண்டலத்தை பாதித்து மெல்ல மெல்ல உடல் உறுப்புகளை பாதிக்கப்பட்டவர்களின் மூளை சிந்திக்கும் ஆற்றலை இழப்பதில்லை செயலிழக்கும் உறுப்புகளுக்கு ஈடான கருவிகளை அவரே உருவாக்கி அவற்றை ஈடு செய்து வந்தார் இதன் பிறகு அவரது வாழ்க்கை சக்கர நாற்காலியில் சுரன்றாலும் அவருக்கான ஆய்வு உலகம் மட்டும் விரிந்து கொண்டேதான் இருந்தது அந்த வகையில் இயற்பியல் குவாண்டம் கருந்துளை போன்ற ஆராய்ச்சிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் இயற்பியலும் வானியலும் நாம் எங்கிருந்து வந்தோம் நான் ஏன் இங்கு இருக்கின்றோம் என்பதற்கான புரிதல்களை ஏற்படுத்தும் அண்டம் பற்றி ஆழமாக தெரிந்து கொள்வதே எனது விருப்பம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இமேஜினரி டைம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இவர் எழுதிய அ பிரீப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற புத்தகம் தமிழ் உட்பட முப்பத்தி ஐந்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஹாலிவுட்டின் பல திரைப்படங்கள் இவரின் கோட்பாடுகளை தழுவியே எடுக்கப்படுகின்றன சில நாட்களுக்கு பிறகு நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு மூச்சுக்குழல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதன் பிறகு தனது பேச்சு திறனையும் ஹாக்கிங் எனவே எனும் கம்ப்யூட்டர் உதவியோடு தசைகளின் அசைவுகள் மூலம் கம்ப்யூட்டர் வழியாக தன் எண்ணத்தை வெளிப்படுத்தினார் நம்முடைய பேராசையினாலும் முட்டாள்தனத்தாலும் இந்த பூமியை பெருமளவு சேதப்படுத்தி வருகிறோம் இந்த பூமி நூறு ஆண்டுகளுக்கு மேல் நிச்சயம் தாங்காது தேடி மனித இனம் நகர வேண்டியிருக்கும் என்பதை முன்னரே கூறியவர் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில்தான் இருக்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனத்தை தொடர வழிவகுப்பேன் என்ன உறுதிபட கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் பதக்கம் உலக இயற்பியல் பதக்கம் போன்ற பல விருதுகளையும் பெற்றவர் நாயகனாகிய இந்த விஞ்ஞானி தனது ஆறாம் வயதில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த உலகை விட்டு மறைந்தார் எனவே மாணவர்கள் நாமும் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவோமாக நன்றி